தினகரன் வந்து நான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து மறுபடியும் வந்து கட்சி பண்ணிக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் வந்து அவருக்கு இடமேல ஓபிஎஸ்க்கு இடம் இருந்தாலும் தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் இடம் இல்லை அப்படி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பார்வை என்ன இதை பற்றி? இடம் இருக்கா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். பொது தேர்தல் வந்தாலும் பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. உங்களோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கு சார்? இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இதில் எதுவுமே நீங்கள் வந்து வந்ததும் தெரில போனதும் தெரில, அது மாதிரி இருக்குது. நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னு கூட தெரியல இப்போ மக்களுக்கு. ஏன்னா உங்களோட அப்பியரன்ஸ் அதிகமாக கம்மியாக இருக்கு, இப்போ ரொம்ப அதிகமாக இல்லை, பார்க்குற இடம்லாம் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ? என்னோட அப்பியரன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. உங்களை மாதிரி ஒரு வெப் சேனலில் சில பேர் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் எல்லாம் யாருமே என்ன டெலிகாஸ்ட் பண்ணுறது இல்லை. என்னோட அதுக்கான காரணம் என்ன? ஏன் உங்களை வந்து ஏன் புறக்கணிக்கிறாங்க? ஏன் உங்களை மதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் கட்சி வளர்ந்து வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பாக நாங்கள் மாறிடுவோம்னு சொல்லிட்டு எங்களை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. அப்போது மாதவனை வந்து மற்ற மீடியாக்கள் வந்து, அதாவது மீடியாக்களில் வந்து மாதவனோட கருத்தை வந்து வெளியிட்டால் மாதவன் பெரிய ஆள் ஆகிடுவார்னு அதிமுக அணியினருக்கு பயமா? கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும் புரட்சி தலைவர் இருந்தாலும் சரி, உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க. இது வந்து பொது தேர்தலுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை, ஒரு பக்கம் வந்து 122 எம்எல்ஏக்கள் என்கிட்ட தான் இருக்கிறாங்கன்னு தினகரன் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு, ரெண்டு அணியும் வந்து இணையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இப்போவும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வேடிக்கையே இல்லையா? எனக்கு வந்து அந்த 122 பேர் 122 ஓட்டாக தான் தெரியுறாங்க. பொது தேர்தல் வந்தோடனே மறுபடியும் அவங்க எம்எல்ஏ வராங்களா இல்லையான்னு மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்போது ஆகஸ்ட் 31க்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, ஒரு நியூஸ் வந்திருக்கு, இதில் நீங்கள் கலந்துப்பீங்களா? இதை பற்றின உங்களோட பார்வை என்ன சார்? கண்டிப்பாக அதுக்குண்டான காலகட்டம் இருந்தால் பங்கெடுப்போம்.